ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாடு முழுவதும் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் தலைமையிலான பிஜேபி 342 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மை நிரூபித்து மீண்டும் இந்தியாவில் மத்தியில் ஆட்சி அமைக்கிறது. அதே போல விரைவிலேயே புதிய அமைச்சரவையும் கட்டமைக்கப்பட இருக்கு. அதில் யார் யாருக்கு எந்தெந்த துறை ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றின உத்தேச பட்டியல் வந்து தற்போது வெளியாகியிருக்கு. அதில் தமிழ்நாட்டில் இருந்து யாருக்கேனும் ஏதாவது துறை ஒதுக்கப்பட்டிருக்கா அப்படின்றத பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இதில் விளையாட்டுத்துறை அமைச்சர் கௌதம் கம்பீர், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி, நிதித்துறை அமைச்சர் ஜெயந்த் சின்ஹா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜீவ் பிரதாப், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, வர்த்தகத்துறை வருண் காந்தி, ரயில்வேத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், விவசாயத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மனிதவளத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி, தொழில்துறை அமைச்சர் அரவிந்த் சவான், நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் ஹுசைன் கனவாஸ், சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ், விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் பவன் வர்மா, பெட்ரோலியத்துறை அமைச்சர் கிரண் ரிஜி, எரிசக்தித்துறை அமைச்சர் டாக்டர் அரவிந்த், குடும்ப நலத்துறை அமைச்சர் ஆனந்த் ஹெக்டே, கிராமப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் சிராஜ் சிங் சவான், மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மீனாட்சி லஹி, நகர வளர்த்துறை அமைச்சர் கோயல் ஷெட்டி, சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், உணவு பதப்படுத்தல் துறை அமைச்சர் சிராஜ் பஸ்வான், சுற்றுலாத்துறை அமைச்சர் அனுராக் தாகூர், மேக் இன் இந்தியா தர்மேந்திர பிரதான், மருத்துவத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா, நிலக்கரி மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங், இந்தியா திறன் வளத்துறை அமைச்சர் ஜெயவர்தன் ரத்தோ, சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சதானந்த கவுடா, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஹரிப்ரியா சுரேன், தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அனுப்பிரியா பட்டேல், பஞ்சாயத்து துறை அமைச்சர் துஷ்யந்த் சிங், ஜவுளித்துறை அமைச்சர் சரோஜ் பாண்டே, நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர் ஹர்க்ராட் கவுர், ரசாயனத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன், வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் ராம் மாதவ். இதுல தமிழகத்தின் துணை முதல்வரான ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய மகன் ரவீந்திரநாத் குமார் அவர்களுக்கு ஏதாவது ஒரு அமைச்சர் துறை ஒதுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அவங்களுக்கு அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தற்போது தகவல் வந்து வெளிவந்திருக்கு. இருந்தாலும் அவங்களுக்கு அமைச்சர் துறை ஒதுக்குறாங்களா அப்படி இல்லையா அப்படிங்கிறத நம்ம 30ஆம் தேதி வரை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.